ஒரு பெண்மணி கட்டுர பேப்பர் திருத்திட்டே இருக்காங்க அவங்க டீச்சரும் கூட இப்படி பாருங்க இப்படி திருத்திட்டே இருக்காங்க திடீர்னு அழறாங்க அழற போது பக்கத்துல இருந்து ஹஸ்பண்ட் லேப்டாப்பை நோண்டிட்டே வரதோ பண்ணிட்டே இருந்தவர் திரும்பி இப்படி பார்த்தாரு ஒய்ஃப் அழறா அவருக்கு உள்ளூர சந்தோஷமா இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாது இல்ல ஏன் அழற அப்படி இருந்தாரு இல்லை இந்த ஸ்டூடெண்ட் ஒரு கட்டுரை எழுதியிருக்கு அதை படித்து பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துடுச்சு என்ன கட்டுரை எழுதியிருக்கேன் நீ அடுத்த ஜென்மத்தில் யாரா பிறக்க விரும்புகிறேன்னு கட்டுரை கொடுத்துருந்தது என்ன எழுதியிருக்க நான் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்து பிறந்தா நான் செல்ஃபோனாக பிறக்கணும்னு எழுதி ஏன் அப்போ தான் எங்கள் அம்மா மடியில் இடம் பிடிக்க முடியும் நான் எப்போ போனாலும் எங்கள் அம்மா அதிலேயே மூழ்கி இருக்காங்க எங்கள் அப்பா லேப்டாப்லேயே மூழ்கி இருக்காரு எங்கள் அம்மா எப்போவுமே ஃபோனில் மூழ்கி இருக்காங்க இதை விட்டுட்டா டிவியில் போய் மூழ்கி இருக்காங்க நான் ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டால் எங்கள் அம்மாட்டையோ எங்கள் அப்பாட்டையோ போய் என்னால் பேச முடியல அதனால் ஆண்டவா அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒன்று இருந்தால் செல்ஃபோன் ஆக்கிடு அப்போ தான் எங்கள் அம்மா அதை அடிக்கடி என்னை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அரவணைப்பிலேயே நான் இருக்க முடியும் அவங்க கூடவே நான் இருக்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தை எழுதியிருக்கேன்னு அந்த ஹஸ்பண்டும் கொஞ்சம் இதை கேட்டவொடனே கொஞ்சம் ஆடிப்பிட்டான் அவன் கண்ணிலையும் தண்ணி வந்துச்சு அப்படியே எழுதியிருக்கேன் அந்த குழந்தை யார் வேறு யாரும் இல்லை நம்ம புள்ள என்ன ஆயிடுது நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து தன்னோட டைம்னு ஒன்று வேண்டி இருக்கும்போது ஒரு டிவி சீரியல் இம்பார்ட்டண்ட்டாக போகிறது ஏதோ ஒரு வகையில் தனக்குன்னு ஒரு ஒரு ஸ்பேஸ் வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க சமைக்கிறாங்க துணி துவைக்கிறாங்க நிறைய வேலைகள் இருக்குது கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய டயத்தை எடுத்துக்கிறாங்க நான் அதை தப்புன்னு சொல்லலை ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா பிற்காலத்தில் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கவுன்சிலிங்னு வருவாங்க என்னென்னா என் பிள்ளைங்க என்கிட்ட மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாங்க என்னை அவாய்ட் பண்ணுறாங்க எதையுமே என்னோட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கும் பிள்ளைக்கு நடுவில் பெரிய ஸ்பேஸ் இருக்குது அது எதனால நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க நான் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் பண்ணுறதில்லை ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் நம்ம குழந்தைங்க என்றைக்கோ பேச வந்த அன்னைக்கு நாம் பேசலை அதுங்களுக்கு ஒரு பீரியட் இருக்கும் எப்படி தெரியுங்களா எல்கேஜி படிக்கும்போது யூகேஜி படிக்கும்போது நாலாவது மூணாவதுலாம் படிக்கும்போது எதுவாக இருந்தாலும் அம்மா 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 அம்மான்னு வந்து ஓடி வந்து சொல்லும் சில சமயத்தில் அப்பா அப்பா அப்படி அப்பா சொல்ல அப்புறம் பேசு அப்பாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இப்போ உயிர் எடுக்காது போ அப்புறமா பேசு உடனே அம்மாட்ட போய் சொல்லலான்னு போகும் அம்மா உனக்கு இதை விட்டால் வேறு வேலையே இல்லையா அம்மா இதை கேட்டு உட்காந்துருக்க முடியுமா இப்படி சொல்கிற அம்மா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி நான் சொல்கிற வார்த்தையை மந்திரம் மாதிரி குறிச்சிக்கங்க குழந்தைகள் உங்களிடத்தில் பேச வந்த காலத்தில் நீங்கள் பேசாமல் விட்டுவிட்டால் பிற்காலத்தில் நீங்கள் பேசப்போகிற காலத்தில் அவர்கள் பேச மாட்டார்கள் என்பது இயற்கையின் நியதி